வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெண்டு ரியாக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கும்பொழுது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று வந்து சாண்ட்மேயர் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து காட்டர்மன் ரியாக்ஷன். சாண்ட்மேயர் ரியாக்ஷனையும் காட்டர்மன் ரியாக்ஷனையும் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்பேர் பண்ணி படித்தா ஈஸியாக படிக்கலாம். இப்போ நான் இங்கிலீஷில் இந்த ரியாக்ஷனோட ஹெட்டிங் வந்து இங்கிலீஷில் போட்டிருக்கேன். ஷார்ட்கட்டுக்கு நம்ம இங்கிலீஷ் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷன், இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏங்கிறதையும் எம்இங்கிறதையும் எடுத்துக்கிட்டேன். அதாவது சாமி அப்படிங்கிறத சாமி அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போ சாமி அப்படிங்கிறது வந்து என்ன, சாண்ட்மேயர் சாமி, இது வந்து சாண்ட்மேயர். ஸோ ஓகேவா. இப்போ டயர்டு அப்படின்ட்டுருக்கு. இந்த டயர்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா டயசோனியம் அப்படிங்கிறத குறிக்கும். டயசோனியம் அப்படிங்கிறத குறிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக குளிச்சிட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சிஎல், கிளியர் அப்படின்னு குளிச்சுட்டு. குழு குழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காப்பர் மற்றும் சிஎல், குழு குழு அப்படிங்கிறது தான் நான் குறிச்சிருக்கேன், காப்பர் மற்றும் சிஎல். ஹால் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎல், ஹால் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த குலோப் ஜாமுன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜாமுன் எப்படி இருக்கும், பால்ஸ் மாதிரி இருக்கும். அப்போ ஜாமுனுங்கிறது வந்து பால்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் அது என்னென்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பென்சினாக எடுத்துக்கிறேன், ஜாமுன் மாதிரி இருக்கும். குலாப் அப்படிங்கிறது வந்து என்ன, குளோரின். இதுதான் இதனுடைய ஷார்ட்கட். இந்த குளோரின் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது சாமி டயர்டானால் கிளியராக குளிச்சுட்டு குழு குழு காலில் குலோப் ஜாமுன் சாப்பிடுவார். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுனாக்கா குளோரோபென்சின் தான் கிடைக்குது. அதனால தான் அந்த குளோரின் குலோப் ஜாமுன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுது. குளோரோபென்சின் ப்ராடக்டாக கிடைக்குது. இப்போ இந்த ரியாக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்டு புரியும். அதுக்கப்புறம் நீ ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாமி டயர்டானாக்கா டயசோனியம்னு சொன்னேன். அப்போ டயசோனியங்கிறது என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பென்சின் ரிங் இருக்கும். அது கூட என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நைட்ரஜன் இருக்கும். அது இல்லாமல் கூடவே என்ன செய்யும், ஒரு கிளியராங்கிறது பார்த்தீங்கன்னா சிஎல் அப்படின்னு நான் குறிச்சிருக்கேன். கிளியரா டயசோனியம் குளோரைடு, இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயசோனியம் குளோரைடு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா டயசோனியம் குளோரைடு, டயசோனியங்கிறது ஒரு பென்சின் இருக்கும். அது கூட ரெண்டு நைட்ரஜன் குரூப் இருக்குது, ஒரு குளோரின் குரூப் இருக்குது. டை அசோ, அசோன்னு சொன்னால டைங்கிறது வந்து ரெண்டை குறிக்கும். அதாவது ரெண்டை குறிக்கும், டைங்கிறது ரெண்டை குறிக்கும். அசோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அசோ அப்படின்னாக்கா நைட்ரஜனை குறிக்கும். நியம் அப்படிங்கிறது வந்து அயானை குறிக்கும், சரியா, அயன் அப்படிங்கிறத குறிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அயன் இது வந்து ப்ளஸ்ஸாகவும் சிஎல் மைனஸாகவும் இருக்கும், சிஎல் மைனஸாகவும் இருக்கும். இதுதான் இந்த டயசோனியம். இந்த டயசோனியம் குளோரைடு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாமி டயர்டானால் கிளியராக இது வரையும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் குழு குழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் குளோரின். இந்த காப்பர் பார்த்தீங்கன்னா C2Cl2 ஞாபகம் வச்சுங்க, சரியா, C2Cl2 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ குழு குழு ஹாலில், ஹாலுங்கும்போது வந்து ஹெச்சிசிஎல்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். குழு குழு ஹாலில் குலோப் ஜாமுன் சாப்பிடுவார். குலோப் ஜாமுன் எப்படி இருக்கும், குளோ அப்படின்னு சொன்னாலே என்னது, குளோரின் ஞாபகம் வச்சுங்க, குளோரின், சரியா, குளோ அப்படின்னால ஒரு குளோரின் இருக்குது. அதுக்கப்புறம் ஜாமுன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஒரு பால்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் என்ன செய்கிறோம், அந்த பால்ஸை பென்சினாக வச்சுக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னாக்கா குளோரோபென்சின் நம்மளுக்கு கிடைக்குது, சரியா. சாமி டயர்டானால் கிளியராக குளிச்சுட்டு குழு குழு ஹாலில் குலோப் ஜாமுன் சாப்பிடுவார் அப்படின்னு அர்த்தம், சாப்பிடுவாள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம காட்டன்மன் ரியாக்ஷன் வந்துடும். இப்போ காட்டன்மன் ரியாக்ஷனையும் அதே மாதிரி தான், ஏன்னா டயசோனியம் குளோரைடை தான் எடுத்துக்கிறோம். அதாவது பென்சின் டயசோனியம் குளோரைடு, சரியா. இந்த பென்சின் டயசோனியம் குளோரைடு எடுத்துட்டேன் இதை பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா
காட்மேன், காட்மேனுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா காட்டர்மேன், ஜிஏடி அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இதில் வந்து இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ காட்மேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காட்டர்மேன் ரியாக்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். டயடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டயசோனியம், கிளியரா சிஎல், ஓகேவா. குளிச்சிட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னாக்கா காப்பர், சரியா. குளிச்சிட்டு ஹாலில், ஹாலில் ஹெச்சிசிஎல், ஹாலில், ஓகேவா. குளிச்சிட்டு ஹாலில் குலோப் ஜாமுன் சாப்பிடுவார். இங்கே என்ன குழு ஹாலில் குலோப் ஜாமுன் சாப்பிட்றாரு, இங்கே என்ன வெறுகாலில் உட்காந்து குலோப் ஜாமுன் சாப்பிட்றாரு, சரியா. அப்போ குலோப் ஜாமுன் சாப்பிடும்போது குளோரோ பென்சின் நம்மளுக்கு கிடைக்கிது, சரியா. குளோரோ பென்சின் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. இது பார்த்தீங்கன்னாக்கா பென்சின், டயசோனியம் குளோரைடு, சரியா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சான்மேயர் ரியாக்ஷன், இது வந்து காட்டர்மேன் ரியாக்ஷன், ஓகேவா. இது மாதிரி ஷார்ட்கட் வீடியோ பார்க்க நம்ம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்க்க நம்மளுடைய உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் வந்து போடும்பொழுது அப்டேட் ஆகும்பொழுது உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்கிறதுக்கு கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.